ஹலோ சில்ட்ரன் ஹவர் ஆர் யூ ஆல் வெல்கம் டு கிளாஸ் செகண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் ரிமைண்டர் லெசன் இன் சயின்ஸ் சப்ஜெக்ட் லெசன் டுவெல் அனிமல்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் லெசன் டுவெல் அனிமல்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம இந்த லெசனில் ஒரு டூ பேஜ் பார்த்தோம் அடுத்த கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா பார்த்தோம் ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜில் ஃபார்ம் அனிமல் பெட் அனிமல் டொமஸ்டிக் அனிமல் வைல்டு அனிமல்ஸ் அதை பற்றிலாம் பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம் அனிமல்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுக்குது ஃபுட்டு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் வேறு திங்ஸ்லாம் அது உள் லெதர் அதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தோம் என்ன அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது வேலை வேலைக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஹார்ஸ் வந்து என்னது வண்டி இருக்குது அதெல்லாம் பார்த்தோம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அனிமல்ஸ் ஹோம்ஸ் அனிமல்ஸு பற்றி அடுத்த பேஜில் பார்க்க போகிறோம் கமான் சில்ட்ரன் அனிமல் ஹோம்ஸ் அனிமல்னான அது அனிமல்னா விலங்குகள் ஹோம்னா அது வீடு நீங்கள் வீட்டில் வசிக்கிறீங்க தெரியுமா என்னது வெய்ய வெய்யக்கா என்னது ரொம்ப சம்மர் சீசனாக வெயிலாக இருக்கும் போது மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க எங்கே போய் இருப்பீங்க வீட்டில் இருப்பீங்கல்ல அது போல் அனிமல்ஸுக்குன்னா இருக்குது வீடு இருக்குது அதை பற்றி தான் இந்த பேஜில் பார்க்க போகிறோம் அஸ் அனிமல்ஸ் ஆல்சோ நீட்ய ஹோம் டு லீவ் நம்மளுக்கு வீடு இருக்க மாதிரி அனிமல்ஸுக்குன்னா இருக்குது வீடு இருக்குது அங்கே தான் அது என்ன பண்ணுது வசிக்குது வைல்ட் அனிமல்ஸ் வயல்ட் அனிமல்ஸ்னால் நான் சொன்னேன் வயல்டு அனிமல்ஸ்னால் காட்டு விலங்குகள் சஸ் எலஃபண்ட் ஜிராஃப் ரெஸ்ட் அண்டர் ட்ரீஸ் என்ன அது எலஃபென்ட்னா என்னது எலஃபண்ட்னா யானை சிராஃப்னான்னா அது வரி குதிரை அது எங்க எங்க வந்து ஓய்வு எடுத்துக்குமா மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்கும் ரெஸ்ட்னான் அது ஓய்வு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்குன்னு சொல்றாங்க மங்கீஸ் லீவ் ஆன் ட்ரீஸ் மங்கி நான் எதை சொல்லுவோம் மங்கினா குரங்கு அது எங்க வசிக்குது மரத்துல வசிக்குது ட்ரீனா மரம் நெஸ்வான் லயன் லயன்ஸ் லிவ் இன் டென்ஸ் லயன் என்னது அவர் தான் அது காட்டுக்கே ராஜா லயன்னா யாரை சொல்லுவோம் சிங்கம் லிவ் இன் டென்ஸ் டென்ஸ் என்னது மறைவிட மறைவான இடத்துல வசிக்குது காட்டில் ரொம்ப மறைவான இடம் யாருக்குமே தெரியாம இருக்குல்லாம் அந்த இடத்துல வசிக்குது பியர்ட்ஸ் பியர்ட்ஸ்னா கரடி கரடி எங்க வசிக்குது எங்க வாழுது கேவ்ஸ் கேவ்ஸ் நினது குகைகள் குகைகள்ல வாழுது ஸ்னேக்ஸ் ரேபிட்ஸ் லிவ் இன் ஹோல்ஸ் நானது உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியுமா எலி எலி ஸ்னேக்ஸ்னான் அது பாம்பு அது முயல் அது எல்லாம் எங்கே வசிக்குது ஹோல் ஹோல்னானது துளை மாதிரி போட்டு அந்த ஹோலில் வசிக்குது பேர்ட்ஸ் பேர்ட்ஸ்னானது பறவைகள் மேக் நேஸ்ட் அதுவே என்ன பண்ணுது சொந்தமாக கூடு கட்டுது கூடு கட்டி லேக்ஸு கூடு கட்டி அந்த மு கூடில் என்ன பண்ணுது முட்டையிட்டு குஞ்சு போச்சு அதனுடைய பேபி என்ன பண்ணது அந்த கூட்டில் சேஃபாக வளர்க்குது டொமஸ்டிக் அனிமல் லீவ் இன் ஷெல்டர் தட் பீப்பல் மேக் வைல்ட் அனிமல் என்ன பண்ணது அதுவே ஷெல்டர் அதுவே உறைவிடத்தை ஏற்படுத்திக்கிது ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குறோம் தெரியுமா டொமஸ்டிக் அனிமலு அதுக்கு யார் ஷெல்டர் ஷெல்டர்னானது உறைவிடம் யார் அதுக்கு உறைவிடம் அமைச்சு தராங்க பீப்பல் அவங்க வளர்க்குறாங்கல்ல மக்கள் அவங்களே அந்த டொமஸ்டிக் அனிமலுக்கு உறைவிடம் அமைச்சு தராங்க கவுஸ் அண்டு பஃபல்லோஸ் லீவ் இன் ஷெட் நான் அது உங்கள் வீட்டில் மாடு இருக்கும் ஆடு இருக்கும் என்ன பண்ணியிருப்பீங்க ஷெட்டு மாதிரி போட்டிருப்பீங்க கொட்டா போட்டிருப்பீங்க தெரியுமா ஷெட்டுன்னா கொட்டாரம் கொட்டா மாதிரி போட்டு மாடுலாம் ஆடுலாம் வைச்சிரு வச்சிருப்பீங்கள்ல பேர் தான் ஷெட்டு கவும் பப்பலாவும் எங்க வசிக்குதா செட்டுல வசிக்கிது. Dogs live in canals. Canals நன்னது பட்டி. Dogs எங்க வசிக்கிது? பட்டில வசிக்கிது. Dogs பட்டில வசிக்கிது. Horses are kept in stable. Horses நன்னது... குதிரைகள் குதிரைகள் எங்கே வசிக்குது ஸ்டேபிள் ஸ்டேபிள்னா தொழுவம் தொழுவத்தில் வசிக்குது சீதை பிக்சர் பிக்சர் பாருங்கள் சில அனிமல்லையும் எங்கெங்கே வசிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க சீதை பிக்சர் அதனுடைய ஹவுஸ் கொடுத்துருக்காங்க பாரு அதனுடைய வீடு எங்கே வசிக்குதுன்னு லயன் பாருங்கள் லயன் என்ன பண்ணுது டென்ஸில் வசிக்குது அடுத்தது மங்கி ட்ரீல வசிக்குது பியர் பாரு பியர் என்ன பண்ணுது குகையில வசிக்குது பேர்ட் பாருங்கள் பேர்டு என்ன பண்ணுது சீத பிக்சர் இதான் அது நெஸ்ட்டு பிக்சர் அதுவே என்ன பண்ணுது நெஸ்ட்டு மேக் பண்ணி உருவாக்கிக்கிட்டு அந்த முட்டை போட்டு அதுவே குஞ்சு பொறிக்குது சீத பிக்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் ராபிட் ரேபிட் பாருங்கள் ஹோல்ஸ் தோர்க்கு பாருங்க ஹோல்ஸில் வசிக்குது நெக்ஸ்ட்டு கவு கவு கவுட் இதான் ஷெட்டு மாட்டு கொட்டா தெரியுமா அந்த ஷெட்டு நெக்ஸ்ட் டாக் டாக் வந்து கெனல் கெனல் இது பாருங்க அழகா அதுக்கு சின்னதாக ஒரு வீடு மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆர்ட்ஸ் ஆர்ஸ் வசிக்கிற இடம் ஸ்டேபிள் ஒன் வா டூ அனிமல் சீட் நம்ம சாப்பிட்றோம்ல என்னன்னா அது நம்ம ரைஸ் சாப்பிட்றோம் ஸ்வீட்ஸு விஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல அனிமல்ஸ் என்ன சாப்பிடுது அதை பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த பேஜில் பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் ஈ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் நிறைய அனிமல் என்ன இருக்குது டிஃப்ரெண்ட் அனிமல் ஈட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஒரு ஒரு அனிமலும் வேறு வேறு ஃபுட்டு சாப்பிடுது பிளான்ட் ஈட்டிங் அனிமல் எந்தெந்த அனிமல்லாம் பிளான்ட்டை உணவாக சாப்பிடுது பிளான்ட்னானது பிளான்ட்டுனா தாவரங்கள் தாவரத்தை எது வந்து எந்த அனிமல் வந்து சாப்பிடுது கவுஸ் கவுஸ் என்ன பஸ்ஸு ஆட்ஸ்னானது குதிரைகள் டீர் டீர்னானது மான் இது எல்லாம் ஈட் கிராஸ் லீவ்ஸ் அண்டு கிரீன் பிளான்ஸ் இது எல்லாம் என்ன பண்ணுது கிராஸ் கிராஸ்னானது புற்கள் லீவ்ஸ்னா இலைகள் அது மட்டும் இல்லாமல் கிரீன் பிளான்ஸ்னானது பச்சை பசைன்னு இருக்குல்ல அந்த தாவரத்தை உணவாக சாப்பிடுது இந்த அனிமல்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறாங்க பிளான்ட் ஈட்டிங் அனிமல் இதுன்னா அது தாவரத்தை மட்டும்தான் உணவாக சாப்பிடும் வேறு எதையும் சாப்பிடாது நெக்ஸ்ட் அன் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளஷ் ஷீட்டிங் அனிமல் ஃப்ளஷ் என்னது மாமிசத்தை உணவாக சாப்பிட்றது என்னது கறி அது மாதிரி சாப்பிட்றோம்ல மாமிசம் நீங்களாம் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றீங்களா அது மூல கறிலாம் சாப்பிட்ற விலங்குகளை ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல் சொல்லுவாங்க லயன் லயன் என்னது நான் ஆல்ரெடி சொன்னேன் லயன்னா சிங்கம் டைனா புளி உல்ஃப்னான்னு அது ஓநாய் அண்டு க்ரொக்கடைல்ஸ் க்ரொக்கடைல்ஸ்னால் முதலை கீழ் அதர் அனிமல்ஸ் அண்ட் ஈட் தேர் ஃப்ளஷ் இதுங்க எல்லாம் என்ன பண்ணுது வேறு அனிமல் அடித்து அதனுடைய ஃப்ளஷ் இருக்குல்ல அதை உணவாக சாப்பிடுது நெக்ஸ்ட் ஒன் பிளான்ட் அண்டு ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல் என்னது சப்போஸ் ஃப்ரெஷ்ஷு கிடைக்கணும் மாமிசம் உணவாக கிடைக்கலன்னா பிளான்ட்டை சாப்பிடும் ரெண்டுத்தையுமே உணவாக சாப்பிடும் பிளான்ட்டையும் சாப்பிடும் ஃப்ரெஷ்ஷையும் சாப்பிடும் எந்த அனிமல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பியர்ஸ் பியர்ஸ்னது கரடி ஈட் போத் பிளான்ட் அண்டு ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல் கரடி என்ன பண்ணோம் பிளான்ட்டையும் போத் பிளான்ட் அண்டு ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல் பிளான்ட்டையும் உணவாக சாப்பிடும் மாமிசத்தையும் உணவாக சாப்பிடும் நெக்ஸ்ட் ஒன்

வல்ச்சர்ஸ் வல்ச்சர்ஸ் எதை சொல்லுவோம் கழுகு ஹைனஸ் ஹைனஸ்ன்னு எதை சொல்லுவோம் கழுதை புலி அண்டு ஜாக்கல்ஸ் ஜாக்கல்ஸ்ன்னு எதை சொல்லுவோம் குள்ள Eat ஹீட் த of ஆஃப் டெட் அனிமல் இது என்ன பண்ணுது வல்ச்சரு ஹைனஸ் அண்டு ஜாக்கல் குள்ள எல்லாமே என்ன பண்ணுது செத்து போன அனிமல் இருக்குல்ல அதனுடைய ஃப்ளஷை என்ன பண்ணுது உணவாக சாப்பிடுது அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க செத்து உயிரினத்தோடைய மாமிசத்தை உணவா சாப்பிட்றதுனால அதை என்னன்னு சொல்லுவாங்க ஸ்கேவஞ்சர்ஸ் தே ஆர் கால்டு ஸ்கேவெஞ்சர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இன்னியா நெட்ஷெல் நெட்ஷெல்ல பாருங்க நெட்ஷெல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன பார்த்தோம் செகண்டு தேர்டு அதெல்லாம் இந்த லெசன் என்ன பார்த்தோம் அதை கொடுத்துருக்காங்க ஃபார்ம் அனிமல் அண்ட் பெட் அனிமல் ஆர் டுகெதர் கால்டு டொமெஸ்டிக் அனிமல் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃபார்ம் அனிமலும் பெட் அனிமலும் சேர்ந்த அனிமலை தான் நம்ம என்னன்னு சொன்னோம் டொமெஸ்டிக் அனிமல்னு சொன்னோம் சம் அனிமல் கியூசஸ் ஃபுட் ஹுல் சில்க் அண்டு லெதர் சில அனிமல் நம்மளுக்கு என்ன கொடுக்குது உணவு கொடுத்தது கம்பளி கொடுத்தது சில்க் கொடுத்தது லெதர் கொடுத்ததுன்னு பார்த்தோம் Some அனிமல் animal so make our work easy.. சில அனிமல் என்ன பண்ணுது நம்மளுக்கு வேலையை சுலபமாக ஆக்கிடுச்சு சம் அனிமல் லீவ் இன் ஜங்கல் சில அனிமல் எங்க வசிக்குது காட்டில் வசிக்குது சம் அனிமல் லிவ் இன் ஷெல்டர் மேட் பை பீப்பிள் சில அனிமலுக்கு என்ன பண்றாங்க மக்களே உறைவிடத்தை ஏற்படுத்தி தராங்க சம் அனிமல் ஹீட் பிளான்ஸ் சம் அனிமல் ஹீட் பிளஷ் சில அனிமல் என்ன பண்ணுது தாவரத்தை உணவா சாப்பிடுது சில அனிமல் என்ன பண்ணுது மாமிசத்தை உணவா சாப்பிடுது சம் அனிமல் ஹீட் போத் பிளான்ஸ் அண்ட் பிளஷ் ஆஃப் அனிமல் சில அனிமல் என்ன பண்ணுது பிளான்ட்டையும் உணவாக சாப்பிடுது ஃப்ளஷையும் உணவாக சாப்பிடுது ரெண்டுத்தையும் சாப்பிட்ற அனிமலும் இருக்குது பியர் லவ் டு ஹீட் ஹனி பியருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னா ரொம்ப லவ் பண்ணி சாப்பிட்றது ஹனி ஹனின்னா அது தேன் ஓகே சில்ட்ரன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாப்பிய ஃபேண்டாஸ்டிக் டே தேங்க்யூ சில்ட்ரன்